गाइस इप्पो क्विक पिनार वंदिरुकोम इदा टिकेट काउंटर एन्ना रेट सोल्रांगन्नु पाक्कलाम कम्मियादा इरुक्कुम निक्किरेन मोस्टा एंत इडत्तुक्कुम डेल्लियिल उंगलुक्कु वंदु इदु किडैयादु फीस किडैयादु नींगा फ्रीया पोय पात्तुक्कलाम इंगे दान वांगुरांग इदु ना सोल्ल पोना इदु वंदु थर्ड प्लेस पाक्कल एप्पडि इरुक्कुनु क्विक पिनार पक्कत्तुल पोय उंगलुक्कु सोल्रेन हेलो गाइस इप्पो आफ्टर कोरोना पाथिंगना काउंटर लाला टिकेट கிடைக்காது போல அங்க यूपीआई இது மாதிரி வச்சிருக்காங்க நாங்க வந்து ஃபோன் பே கூகுள் பே எல்லாம் உள்ள போய் ஸ்கேன் ஆகல பாத்தீங்கனா கிளியரா கீழ மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அவசரத்துல படிக்காம இருந்துட்டோம் ஆபீஷியல் வெப்சைட் இருக்கு அதுல போய் நீங்க அந்த QR கோட் இருக்கு ஸ்கேன் பண்ணி ஒருத்தருக்கு 35 ரூபீஸ் பே பண்ணனும் அது டீடைல்ஸ்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுக்கு அப்புறமேட்டு நீங்க கீழ என்ன கரெக்ட்டா எக்ஸாக்ட் லிங்க் என்னன்னு சொல்றேன் அதுல போய் பாத்துங்க ஆனா வந்தீங்கனா நீங்க மெயினா போன்ல ஸ்கேன் பண்ணி தான் உள்ள போக முடியும் 35 ரூபீஸ் ஒருத்தருக்கு பே பண்ணனும் गाइस உள்ள போனா துதி பின்னர் ஆல்ரெடி ஒரு ஆஃபர் லேட் ஆயிருச்சு வாங்க போலாம் गाइस कुदुपिनार वंदे रोम्बवे फंटास्टिका इरुक्कु पादी वंदे मुगल्स इदेल्लाम इरुक्कु अवंगा आर्किटेक्चर नम्म मीदी वंदे हिंदूस टेंपल रेंडैयुम अप्पडियुम मिक्स पण्णि ओरु मारी पण्णिरुक्कांग इदु एन्नन्ना ना इदुल पोरुदुल पडिच्चेन पादी हिंदू टेंपल इडिच्चु அந்த முகல்ஸ் வந்து அவங்க எம்பரர் இருந்தப்போ அவங்க ஆட்சி காலத்துல வந்து பாதி கட்டி இருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு அவங்க இது போயிருச்சு இது போனதுக்கு அப்புறமேட்டு ஆட்சி காலம் முடிஞ்சு வேற வந்து என்ன சொல்றது வேற ஒரு ராஜா வந்து ஆக்கிரமிச்சார் போல நேரத்தை அதெல்லாம் சரி நமக்கு ஸ்டீலாம் தெரியாது ப்ரோ அதுக்கு அப்புறமேட்டு பாங்க நீங்களே பாருங்க நேரத்துல பாருங்க எல்லாம் பாதி இடிஞ்சிருச்சிருக்கும் பாதி இந்து டெம்பிள் பாதி வந்து அந்த முகல் இது மாதிரி கட்டியிருக்காங்க என்னன்னு தெரியல குதிப்பினால பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு இதோட இடத்தோட அழகே என்னன்னா பாதி இடிஞ்சு பாதி இடியாம பாதி வந்து நம்பூர் கோயில் சீலிங்க பாருங்க தூண்லாம் பாத்தீங்கன்னா நம்பூர் சிவன் கோயில பாக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பாதி கட்டி வச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு அதெல்லாம் கைஸ் அப்படியே காமிக்கிறீங்க பாருங்க இதோ இங்க பாருங்க சொன்னங்க பாதி இடிஞ்சிருக்குதா இதெல்லாம் தூண்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்பூர் கோயில் இருக்குது அங்க பாருங்க அப்படியே வந்து முகல்ஸ் அதெல்லாம் கட்டனது இதோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு மேல ஒரு ஃபைட் போகுது சவுண்ட் கேக்குன்னு நினைக்கிறேன் गाइस நீங்க டைரக்டா வந்தீங்கனா பேக் சைடு வந்துருங்க குதிப்பினா இருக்கு இடம் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படியே அந்த பக்கம் இந்த சைடுலாம் போயிராதீங்க அது ஈரோடு பன்னீர் செல்வம் பூங்கா மாதிரி இருக்கு அதெல்லாம் வேணாம் கேட்ட அந்த மாதிரி இடிஞ்சு போன பில்டிங்லாம் இருக்குல போட்டோ எடுக்க பயங்கரமா இருக்கு எங்க எடுத்தா அந்த குதிப்பினாரோட ஹைட்டுக்கு நீ எங்க வேணா மேட்ச் பண்ணி எடுக்கலாம் பேக் சைடு வந்துட்டீங்கனா உங்களுக்கு போட்டோ தாறுமாறா விழுவோம் அந்த பக்கம் நல்லா பில்டிங்ஸ்லாம் பார்க்க அழகா இருக்கு அதனால பேக் சைடு போட்டோ எடுங்க சரி गाइस நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் குதிப்பினார் தூண்லாம் பார்த்துட்டீங்க நம்ம கோயில்ல இருக்க ஒவ்வொரு என்ன சொல்றது சிலை வழிபாடு உருவ வழிபாடுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இதெல்லாம் பதிச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு அதே குதிப்பினார்ல பாருங்க எல்லாம் அவங்க முகல்ஸ் வந்து அந்த அரபிக்ல ஃபுல்லா வெளிய இருப்பாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு ரெண்டு ஒரு என்ன சொல்றது இந்து முஸ்லிம் காம்பினேஷன் வந்து இந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோயில் மணி
கைஸ், ஒரு 700 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி இந்த பத்மாவது படத்தை வில்லன் பார்த்துருப்பீங்க. அந்த இருக்கிற குதுப்பினார் அங்கே பாருங்கள், இதோ இங்கே இருக்க குதுப்பினாரை விட 2 மடங்கு ஹைட்டில் இங்கே அலாய் மினாரா சம்திங் ஏதோ ஒன்று கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட்டு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ஆட்சிகாலெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் பாதி கோயில் இருக்குது, பாதி வந்து மாஸ்க் ஸ்டைலில், அராபிக் ஸ்டைலில், முஸ்லீம் ஸ்டைலில் அது மாதிரி கட்டியிருக்காங்க. எல்லாருமே வரலாம் அந்த இடத்துக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போத் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, போத் ஹிந்து அந்த முஸ்லீம் காம்பினேஷன் மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்க. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடம்லாம் சொல்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய, ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. இப்போ ஒரு 2 டெம்பிள் ஸ்டைல் வந்து சேர்ந்த ஒரு இடத்துல எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கேன், அது வரைக்கும் பார்த்துல இந்தியாவிலேயே இதுக்கப்புறம் எங்கேயாவது இருக்கான்னு. ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. கேஸ், இப்போ டெல்லியில் இருக்க பாலிகா பஸார் தான் நான் வந்திருக்கேன். இது ரொம்ப ஃபேமஸான பஸார். இங்கே துணி அந்த மாதிரி ஐட்டெலாம் வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, அது என்னென்னா எக்ஸாக்டாக பேர் ஞாபகம் மாட்டேங்குது, நேரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நேரு பஸார். அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே பாலிகா பஸாரில் துணி கிணி எல்லாமே பயங்கர சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பஸார் போகிறதுக்குள்ளே வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி கேட் நம்பர் 2 ஏகப்பட்ட கேட் இருக்குது. உள்ளெல்லாம் ஃபுல்லாக மெட்டரேட்டரவை செக் பண்ணுறாங்க. உள்ளே போய் பஸார் எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க உள்ளே போய்ட்டு எல்லாம் ஓனாக பார்க்கலாம். உள்ளே நான் கேமராவை போய் ஆன் பண்ண பிறகு அங்கே உள்ளே இருக்க யாருமே என்னை கேமரா எடுக்கவும்ல, பிகாஸ் அங்கே கேமரா நாட் அலோடுனு சொல்லி நிறைய இடத்துல எழுதி போட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னென்ட்டு நான் பாலிகா பஸாரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. இந்த இடத்த பற்றின சில இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலிகா பஸார், நேரு பஸார்லாம் போயிட்டு வாங்க. ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம். அதாவது மென்ஸ் வேர் ஆகட்டும், உமன்ஸ் வேர் ஆகட்டும், சைல்டு வேர் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு லெதர் ஐட்டம் ஆகட்டும், ஷூவு, க்ளவுஸு, ஜெர்கின், ஜாக்கெட், இது மாதிரி எல்லா க்ளோத்திங் ஐட்டமும் அங்கே இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அங்கே சீப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வேணே வந்து எச்சா ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு பொருள் வாங்கியிருந்தோம், க்ளவுஸ் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து எங்கள்கிட்ட சொன்னது 600 ரூபீஸ்னாங்க. நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணி கடைசியில் 100 ரூபீஸ்க்கும் 150 ரூபீஸ்க்கும் இன்னொரு பொருள் வாங்கணும். அதாவது எங்கள்கிட்ட சொன்ன ப்ரைஸ் வந்து 600 ரூபா, நாங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. நீங்கள் ஒரு கடையில் ரேட் அதிகமாக சொன்னால் கண்ணை மூட்டு இன்னொரு கடைக்கு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அங்கே பாலிகா பஸாரில் எத்தனை கடை இருக்குன்னு உங்களால் எண்ணவே முடியாது, அந்தளவு கடை இருக்குது. இந்த பாலிகா பஸார் கரெக்டாக சொல்ல போனால் எந்த இடத்துல இருக்குன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இந்த இடத்தோட எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து கெனாட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து அண்டர் கிரவுண்டில் இந்த பாலிகா பஸார் இருக்குது. ஐயா 1 பிளேட், ஐயா கஜர் அல்வா 1 பிளேட், 70 ரூபீஸ். என்னடா இது மட்டும் தான் முழு கொடுக்கணும். கைஸ், இது பேர் ரபடி பலூடா. என்னடா இது ரபரி பலூடா. 100 ரூபீஸ் ஒரு கப்பு. பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் வேற லெவலில் இருக்கு. என்ன ஐஸ் கட்டி 2-3 போட்டாங்க, அதான் வந்து இந்த கிளைமேட் ஒத்துக்குமான்னு தெரியல. மற்றபடி என்னமோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐட்டம் சேமியாவிலேயே நிறைய கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கு.